அனைவருக்கும் வணக்கம். என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாயில். எங்கள் தலைமையாசிரியர் ஐயா அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, என் மிக்க என் போன்ற மாணவ செல்வங்களே, நான் அப்பாவுக்கு நீங்கள் அப்பாவே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். என் பெயர் ஜே தன்யஸ்ரீ. நான் ராமநாதன் செட்டியார் நகராட்சி உயர்நிலை பள்ளியில் 6வது வகுப்பு இ பிரிவில் படிக்கின்றேன். யாரெல்லாம் இன்று புத்தகத்தை நோக்கி தலை குனிகின்றார்களோ அத்தனை பேரும் நாளை இந்த உலகில் தலை நிமிரலாம். ஆரம்பத்தில் கல்வி கசப்பாகத்தான் இருக்கும், முடிவில் நல்லதொரு செயலை தருவது கல்வியாகும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என சொன்னவர் ஔவையார். இளமைக்கு கல் என்று கூறியது ஆத்திச்சூடி. என் நண்பை என இளத்தன்பை இவ்விரண்டு கண்ணன்ப வாழும் உயிருக்கு என சொன்னவர் திருவள்ளுவர். இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்தது எனது அப்பாவே. கடவுள் எனக்கு வரம் தரவில்லை, அந்த வரமாய் என்னை காக்கின்றவர் என் அப்பா தான். 10 மாதம் சுமந்த தெய்வம் அம்மா, ஆனால் வாழ்க்கை முழுவதும் சுமக்கும் தெய்வம் அப்பா. முதன் முதலால் உன் கையை பிடித்த நடந்த தருணம் வரவேனோ, என் கண்ணீர் கண்ணீர் வராமல் இருக்க உங்கள் கண்ணீரை மயப்பீர்கள் என் மகளே என்று கூறும் போது மெய் சிலிர்க்கும். மகளின் வெற்றிக்கு அப்பா என்ற ஆயுதமே காரணம். அப்பா காட்டும் கோபம் ஒன்றும் செய்யாது. அவர் சொல்வதை கேட்டு நடந்தால் வெற்றிக்கு தடை ஏது? அப்பாவின் அன்பு பாசம் குறையாது என்றும் என் முதலாசிரியரும் என் எடுத்துக்காட்டும் என் அப்பாதான். நான் யார் சொல்லுக்கும் கட்டுப்படாத எனது அப்பாவின் செவிகள் எனது சொல்லுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நிற்கும். மாணவர்களுக்கான பரிசுகள்: நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையேனும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறு துளிதான் பெருவெள்ளம். இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் என் நிழல் போல கூடவே நின்று என்னை காக்கும் கடவுள் என் அப்பா தான். கோடி ஆசைகளை நான் சொன்னாலும் கொண்டு வா நிறைவேற்றி வைக்கிறேன் என சற்றும் தடுமாறாமல் சொன்னவர் தான் என் அப்பா. நானே அவரது மூச்சு, நானே அவரது கனவு, நானே அவரது வாழ்க்கை என வாழ்ந்தவர் தான் என் அப்பா. அன்பென்ற சொல்லுக்கு அடையாளமானவர் தான் என் அப்பா. நமக்கென்ன எது வந்தாலும் எதிர் நிற்பார், ஏழியாயிருந்து நம்மை வாழ்த்தி முன்னேற என்று அன்போடு வாழ்த்திடுவார். அள்ளும் பகலும் ஆயுள் முழுவதும் நமக்கென கஷ்டப்பட்டு அன்போடு வாழ்த்துவார். சிறைகள் எதற்கு? அப்பா என்று உறவு இருந்தால் போதுமே, நாம் பறவைகள் போல பறந்திடலாம், வென்றிடலாம். தலை சாய்ந்தும் தூங்கும்படி தாய் இருந்தாலும் தந்தை தோல் போதுமே, அதுவே நமக்கு சொர்க்கம் தானே. வெறும் அப்பா மகள் உறவுக்குள் எங்களை அடைந்துவிட முடியாது.